சின்ன வயசுல நமக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நிலால ஒரு பாட்டி வர சொல்லுவாங்கன்னு சொன்னதுல இருந்தே நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஆரம்பிக்குது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எல்லாமே கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிங்கன்னு தான். ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு நான் பார்க்க போது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூவியோட ரிவ்யூ பத்தி. அதாவது அந்த மூவியை ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. அந்த மூவியை ஃபஸ்ட் எடுத்த அந்த கான்செப்ட் சக்சஸ் ஆயிருக்கும், போக போக அந்த கான்செப்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது சாரி பாம்புகள், நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாம்புகளை பற்றி பல விஷயங்கள் காலங்கண்டு நிறையவே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, பாம்பு பால் குடிக்கும், பாம்பு முட்டை சாப்பிடும், பாம்பு பழி வாங்கும், பாம்பு நிறையா உருவத்தில் மாறும்னு சொல்லி நிறைய கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். இது சில விஷயம் நம்ம நம்புறமா இருக்கும், சில விஷயம் நம்ம நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக கூட இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் ஒரு பெரிய பாம்பு மனுஷங்களை முழுங்குற அளவுக்கு இப்படி சொன்னால் யார் நம்ப முடியுதா? அதை நம்ம கண் எதிராக நம்ப வச்ச படம் தான் அனகொண்டா சீரீஸ். இதில் அனகொண்டா 1, 2 அந்த படம் மேக்சிமம் நம்மளை நல்லாவே கவர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீரீஸ் கொஞ்சம் கவரில், அது ஏன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அனகொண்டா, இந்த ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 பார்ட் 2 இருக்கிற 3+ பார்ப்போம். நிறையா ப்ளஸ் இருக்குது, ரொம்ப நேரம் பேசுனா நம்மளுக்கு வந்து சலிப்பு தட்டிடும். ஒரு 3+ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட லொக்கேஷன். ஃபஸ்ட்டு நம்ம படத்தை பார்த்தோம்னா அதில் வர்ற அந்த பாம்பு சீன் தான் மெயினாகவே இருந்தாலும், நம்ம அது மட்டுமே பார்த்தா நம்மளால் கொஞ்சம் நம்ப முடியாத சுச்சுவேஷன் வரும், அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வர்றது கிராஃபிக்ஸு அனிமேஷன் மூலமாக செய்கிற பாம்பு, அதை நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா அவங்க மாட்டிக்குவாங்க. அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு தான் லொக்கேஷன் மூலமாக நம்மளை அவங்க கவர் பண்ணுறது. எக்ஸாம்பிள் சொல்லுனா, ஒரு அருவி கொட்டுற மாதிரி நிறையா பறவைங்க, திடீர்னு வர ஒரு குரங்கு, பச்சை பசேர்னு சொல்லி நிறையா அமேசான்காரோட டாப் வியூ, அப்புறம் ஒரு அதுக்கு நல்ல ஒரு ஆறு ஓடுற மாதிரி, இந்த மாதிரி நம்ம லொக்கேஷன் சைடு நம்ம பார்வை போகிறதால அதில் யூஸ் பண்ணுற அந்த கிராஃபிக்ஸான அந்த ஸ்னேக்கை நம்ம உண்மையான ஸ்னேக் நம்புகிற அளவுக்கு நம்ம மைண்டு அதில் போயிடும். அதாவது அது உண்மையான ஸ்னேக்கா பொய்யான ஸ்னேக்கா நம்ம அந்த ஸ்னேக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வார முக்கால்வாசி அந்த லொக்கேஷனில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதில் வர்ற கேஸ்ட். அதாவது அதில் வர்ற கேஸ்டில் யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கவர்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மைண்ட் ஃபுல்லாமே அதில் இருக்கும். அதாவது அந்த படம் நம்ம, அதாவது அந்த படத்தை நம்ம அந்த ஸ்னேக்கோட விஷயத்துலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் வெளியே போகாமல் இருக்கோமோ அது வேறு. அந்த படத்தை விட்டு ஃபுல்லாக நம்ம வெளியே போகாமல் இருக்கோம்னா அது அந்த அதில் வர அந்த ஆக்டர்ஸ் அந்த கேஸ்டிங் பீப்புள் மூலமாக மட்டுமே தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், அந்த படத்தில் யாராச்சும் ஒத்தவங்க நம்மளை கவர்ற மாதிரி தான் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, கேமரா. அந்த படத்தில் கேமரா ட்ரிக் நிறையா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுதுன்னா அது மேக்ஸிமம் கேமரா ஃபாலோ மேக்ஸிமம் அதை கேமரா ஃபாலோ பண்ணும். அதான் அவங்க பாம்பு ஃபாலோ பண்ணுற லெவலுக்கு அந்த பாம்பு போகிற அந்த அந்த வேவ்ல அதே ஸ்பீட்லேயே அந்த கேமரா அவங்க ஓட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் நிறையா ப்ளஸ் இருக்குது. இதில் தான் இந்த படத்தோட அனகொண்டா ஃபஸ்ட்டு 2, 1 காரணமே இந்த பாசிட்டிவ் ரிவ்யூ அப்புறம் இந்த ப்ளஸ்ஸை வச்சு தான். இதுக்கப்புறமும் நிறையா படம் வந்துச்சு. இதை அனகொண்டா சொல்ல முடியாது, பிக் ஸ்னேக், கோப்ரா, போவியஸ், பைத்தாஸ் நிறையா படம் வந்துச்சு. இது ஓடாதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு ஒரு 3 என்னன்னு பார்ப்போம். என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த அனகொண்டா 1, 2 படம் 100%னா இதில் கேமரா 40% இருக்கும். அதாவது பாம்பு அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஏன்னா மேக்ஸிமம் இன்டோல் பிளாக்கு முன்னாடி ஒரு பாம்பு ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணமா சீன் வரும். அதுக்கப்புறம் இன்டோல் பிளாக்கு ஃபுல்லாக கிளைமாக்ஸ் வரைக்குமே நிறையா பாம்பு வர்ற மாதிரி காமிப்பாங்க, ஆனால் அவ்வளோவா ஒழுங்காக காமிக்க மாட்டாங்க. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியும் சரி கிளைமேக்ஸும் சரி அந்த பாம்போட ஃபுல் அந்த பாம்போட ஃபுல் பாடியை காமிச்சு அந்த படத்தை முடிச்சிடுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நிறையா படத்தில் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, பாம்பை மட்டுமே மெயினாக வச்சு
படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிய வரைக்குமே பாம்பையும் ஃபுல்லாக காமிப்பாங்க. இதுதான் அவங்களோட மைனஸில் முக்கியமான மைனஸ் இதுதான். ரெண்டாவது என்னென்னா, அவங்க லொக்கேஷனில் அவ்வளோ கவனம் செலுத்துறதில்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட 1-2 முக்கால்வாசி காடு அருவி அதில் எடுத்த மாதிரி இதில் அவங்க எடுக்கலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்தில் ஒரு பெரிய பில்டிங்க்கு மேலே பாம்பு அப்படி சுற்றுற மாதிரி காமிப்பாங்க, ரோட்டில் பாம்பு வர்ற மாதிரி, ஒருத்தன் வீட்டுக்குள்ளேருந்து வர்ற மாதிரி. அதாவது மேக்ஸிமம் பாம்பை காட்டில் வச்சால் கொஞ்சமாக மனுஷன் நம்புகிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் அப்படி இல்லை. மூணாவது மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்போட அந்த மேக்கிங். அதாவது அனகொண்டா 1-2 அவங்க பாம்பை மேக்ஸிமம் அனகொண்டாங்கிறது ஒரு மலைப்பாம்பு, அதுக்குள்ள விஷம் இருக்காது, அது மனுஷங்க அது மனுஷங்களை வந்து முழுங்குற மாதிரி தான் அதில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்றாப்புல அதோட பாடி கலர் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அதில் பொருந்தும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த சீரீஸில் எப்படின்னா, திடீர்னு ஒரு வெள்ளை பாம்பு காமிக்கிறது, அதுக்கு நான் ரெக்க, அதுக்கு நான் கொம்பு கிம்முன்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டங்கள் சேர்த்துருப்பாங்க. இதில் தான் இந்த அதாவது இந்த படம் இந்த காட்சி முடிச்சது ஓடாமல் காரணமே இதுதான். சரி, இந்த படம் வந்து ஒரு 10-15 மேலே இருக்கும். நான் ஏன் இப்போ அதை சொல்கிறேன்னா, என்னெல்லாம் கொஞ்சம் ஏண்டா இதை போய் இப்போ தேவையில்லாமல் சொல்லுன்னு நினைப்பீங்க. அதாவது நம்மளாம் நிறையா பேர் ஒர்க்குன்னு சுற்றிட்டு இருக்கோம். அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு சில படம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம மைண்டு இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னும் உலகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணோன்னா தூங்கிறத மெயின் விஷயமா எடுத்துக்கிறோம். கரெக்டு தான், ஆனால் நைட்டு நல்லா தூங்கணும். இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி படத்தை கொஞ்சம் ஃபேமிலியோடு பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தியேட்டரில் தான் இருந்தாலும் இப்போ மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே தியேட்டர் லெவலுக்கு டிவியே வந்துடுச்சு. அந்த டிவியில் இந்த மாதிரி ஒரு சில படம் பார்க்க முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இன்னொரு